வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் தேவிச்சரணை நம்ம கூட நினைஞ்சிருக்காங்க வெல்கம் மேம் வணக்கம் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்கள் இந்த பிரச்சனை வந்துட்டு வலி வந்த பிறகுதான் நிறைய பேருக்கு தெரியவே செய்யுது அது வரைக்கும் கிட்னின்னு ஒரு பாகம் இருக்கிறதே மறந்துட்டு நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறது கம்மியாகவும் தண்ணி நிறைய குடிச்ச பிறகும் யூரின் அர்ஜென்சி வந்தாலும் வெளியில இருக்கும் கொஞ்சம் டர்ட்டியான டாய்லெட்ஸ் இருக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு ஒரு பெரிய ஃபேஷனாவே சொல்லுவாங்க நான் வெளியிலலாம் போனா யூரினே பாஸ் பண்ண மாட்டேன் நான் எவ்வளவு நேரமானாலும் அடைக்கப்பேன் வீட்டுக்கு வந்தா மட்டும் தான் போவேன் சொல்லிட்டு ஒன்ஸ் இதெல்லாம் செய்யும் போது ஒரு விஷயம் இருக்கிறதே மறந்துட்டு வலிகள் வந்த பிறகுதான் கிட்னி இருக்கு அதில் வழிகள் இருக்கிறதுனால ஸ்டோன்ஸ் இருக்கு பயம் இருக்கு ஸ்டோன்ஸ் வந்த பிறகு கூட வழி தாங்க முடியாம நிறைய பேர் ஆப்ரேஷன் தான் முதல்ல நினைக்கிறாங்களே தவிர அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது நம்ம வீட்டு வைத்தியங்கள் செஞ்சு அதை நிறைவே சரி செஞ்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு ஒரு சிதை வைத்தியரை போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்பை பல பேருக்கு இருக்கிறதில்ல ஒரு சிலர்களுக்கு கிட்னி வலி எதனால் ஏற்படுறதுனே தெரியாமல் முதுகு வலிக்குது முதுகு வலிக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க கூட இருக்காங்க ஸோ கிட்னியில வலிகள் ஏற்படும் போது எந்த இடங்கள்ல வலிகள் ஏற்படும் எதனால கிட்னியில ஸ்டோன்ஸ் அதிகப்படியாக வருது ஆப்ரேஷன் பண்ண பிறகும் திரும்ப ஏன் ஸ்டோன்ஸ் வருது அதை பற்றி சொல்லுங்க ஓகே இப்போது ஸ்டோன்ஸ் நம்மளுக்கு வர்றதுக்கு முதல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தண்ணி வந்து சரியாக குடிக்க மாட்டாங்க தண்ணி சரியாக குடிக்கல அப்படின்னாலும் நம்மளுக்கு பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நம்மளுக்கு வந்து கிளென்ஸ் ஆகி வெளியே போகாது அப்போது நம்மளுக்கு சால்ஸ் எல்லாமே நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு டெபாசிஷன் ஆக ஆரம்பிச்சிடும் அது டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா அது உருண்டு திரண்டு நம்மளுக்கு கற்களாக நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெயினாக வந்து நம்மளுடைய நுரையீரல் அதனுடைய வன்மை நம்மளுக்கு இழக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சுவாச பரிமாற்றம் நம்மளுடைய பாடியில் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் இயற்கையாகவே அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து ஆக்சிஜனை நம்மளுக்கு கேரி பண்ணிட்டு போகக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி டெண்டன்சியும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஹீமோக்ளோபின் கவுண்ட்ஸும் நம்மளுக்கு நேச்சுரலாகவே நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் சரி வர நம்மளுக்கு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் நம்மளுக்கு வந்து சளி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹெச்பி கவுண்ட்ஸ் பாருங்கள் கண்டிப்பாக அது வந்து குறைஞ்சிருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு குறைவு தன்மை வந்து அவங்களுக்கு ஏற்படுறப்போ என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிட்னி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நம்மளுக்கு ஃபில்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸை வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எப்போதுமே வந்து நம்மளுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை எல்லாத்தையும் நம்மளுக்கு ஃபில்ட்ரு பண்ணி நம்மளுக்கு யூரின் வழியாக நம்மளுக்கு வெளியேற்றி கொடுத்துட்ருக்க ஃபங்க்ஷன் வந்து கிட்னி பண்ணிகிட்டு இருக்கோம் அதோட கிட்னி வந்து மைல்டாக வந்து எரித்ரோபாய்டன் செக்ரேஷனோட ஃபங்க்ஷனையும் நம்மளுக்கு கிட்னி பண்ணிக்கிட்டு இருக்கும் எரித்ரோபாய்டன் அப்படின்னா ஆர்பிசி வந்து சின்னதாக இருக்கக்கூடிய அது வந்து உருவா அது எதுலேருந்து உருவாகி வருது அப்படின்னா எரித்ரோபாய்டன் அப்படின்ற ஒரு செல்ஸ்ல இருந்து தான் நம்மளுடைய சிவப்பணுக்கள் உருவாகி வருது அந்த எரித்ரோபாய்டின் ப்ரொடக்ஷனை வந்து நம்மளுக்கு கிட்னி வந்து நம்மளுக்கு நேச்சுரலாகவே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போது நம்மளுக்கு ஸ்பிளீனோட டெண்டன்சி நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிது நுரையீரலுடைய வன்மை நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிது அப்படின்னா கிட்னி வந்து என்ன பண்ணும் அதனுடைய ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை வந்து செய்கிறத விட்டுட்டு எரித்ரோபாய்டின் செக்ரேஷனை வந்து அதிகப்படியாக பண்ணுறதுக்கு வந்து அந்த வேலையில் நம்மளுக்கு இறங்க ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த டாக்சின் சப்ஸ்டன்ஸு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத உப்புச்சத்துக்கள் இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே நம்மளுக்கு தங்க ஆரம்பிக்கும் கிட்னி வந்து அதை ஃபில்டர் பண்ணுறதை விட்டுட்டு எருத்ரோபாய்டின் சிக்ரீஷன்ல இறங்க ஆரம்பிச்சிடும் இப்படி இருக்கப்போ தான் நம்மளுக்கு வந்து உள்ள நம்மளுக்கு கற்கள் ஸ்டோன்ஸ் ஃபார்மேஷன் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது உள்ளுக்குள்ள நம்மளுக்கு கிட்னிக்குள்ளெல்லாம் நம்மளுக்கு சின்ன சின்ன கல்லாம் நம்மளுக்கு உருவாகி அது நாளடைவில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பருத்து பெருசா கல் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் கிட்னிக்குள்ளே அந்த கார்டெக்ஸ்குள்ளே அந்த மெடுலாக்குள்ளே இருக்கக்கூடிய கற்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து மில்லிமீட்டர் சைஸ்லேருந்து நம்மளுக்கு சென்டிமீட்டர் சைஸ் வரைக்கும் நம்மளுக்கு அளவு பெரியாக பெருசாக ஆரம்பிக்கும் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்குலாம் வந்து த்ரீ சென்டிமீட்டர் ஃபோர் சென்டிமீட்டர் ஃபைவ் சென்டிமீட்டர் சிக்ஸ் சென்டிமீட்டர் வரைக்கும் கல் வந்து நல்ல பெருசாக ஆரம்பிக்கும் ஸ்கேன்லலாம் பார்த்தோம் அப்படின்னா பாதி கிட்னியே கல் அடைச்ச மாதிரிலாம் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து இருந்திருக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பெல்விஸில் பெல்விஸில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி அது வந்து கீழே நம்மளுக்கு ட்ராவல் ஆகி நம்மளுக்கு வரப்போ அந்த யுரித்ரா வழியாக நம்மளுக்கு டிராவல் ஆகி வர்றப்போ யுரேட்டர் வழியாக நம்மளுக்கு டிராவல் ஆகி வரப்போ ஒரு சில பேர்த்துக்கு வழிகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் எங்கேயாவது ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு உருண்டையாகவும் இருக்கும் அதே மாதிரி முள் முள்ளாகவும் வெளியே சர்ஃபேஸ்லையும் இருக்கும் அந்த மாதிரி முள்ளு முள்ளா இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு வந்து சைடில் யூரேட்டர் இல்லாட்டி யூரினரி பிளாடர் எங்கேயாவது நம்மளுக்கு வந்து ஸ்க்ராச்சஸ் ஏற்படுத்தி விட்டு கிழிஞ்சி விட்டுருச்சு அப்படின்னா நம்மளுக்கு யூரின் போகிறப்போ நம்மளுக்கு ப்ளீடிங் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் யூரின் வந்து அடிக்கடி அடக்கி வச்சிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ஸ்டோன் ப்ராப்ளமும் ஏற்படும் அதே மாதிரி சிஸ்டைட்டஸ் ப்ராப்ளமும் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் சிஸ்டைட்டஸ் அப்படின்னா யூரினரி பிளாடர் ஃபுல்லாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால நம்மளுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷனும் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம வாட்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரியான தண்ணி வந்து கிடைக்கும் இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு சில ஏரியால எல்லாம் வந்து தாமிரச்சத்து ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு சில ஏரியாலெலாம் எல்லாம் உப்பு உப்புச்சத்து ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு சில ஏரியால தண்ணியில் வந்து நம்மளுக்கு சத்துக்கள் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வாட்டர் வந்து ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும் அப்போது நம்ம வந்து ஒரு சில ஏரியாஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா சால்ட்டி வாட்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வாட்டரில் வந்து மினரல் கண்டென்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் நார்மலாக இருக்க லெவல்ஸை விட எக்கச்சக்கமாக இருக்கும் அந்த மாதிரி வாட்டரை வந்து நம்ம ரொம்ப நாள் நம்ம கன்சியூம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மினரல்ஸ் இருக்கக்கூடியது ரொம்ப சால்ஸ் இருக்கக்கூடிய வாட்டரையும் நம்ம கன்சியூம் பண்ணுறப்பையும் இயற்கையாகவே ஒரு சில பேர்த்துக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் வந்து உடம்பில் வந்து உருவாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரானிக்காக சளி பிரச்சனைகள் ஜலிக்காக மாத்திரை எடுத்துருக்கிறது அதே மாதிரி மூட்டு வலி முடக்குவாதம் இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு வந்து நம்ம கால்சியம் டேப்லெட்ஸு இந்த மாதிரி லாங் டேம்மாக நம்ம எடுக்கிறதுனாலையும் நம்மளுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போது ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தக்காளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இது நிறைய இருக்கும் அதே மாதிரி காம்பு பக்கத்தில் நம்மளுக்கு வந்து ஆக்சிலேட் சத்துக்கள் வந்து நிறைய இருக்கும் தக்காளியில் அதை நம்ம கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது அது எல்லாமே ஃபைபர்ஸ் தான் மற்றது எல்லாமே நம்மளுக்கு ஃபைபர் தான் ஆனால் அந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் பகுதிகள் அதே மாதிரி அந்த இதை வந்து நம்ம கட் பண்ணி அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுக்காமல் தொடர்ந்து நிறைய அளவில் நம்ம எடுத்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து பாடியில் வந்து ஆக்சிலேட் கிறிஸ்டல்ஸ் வந்து நம்மளுக்கு உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போ ஆக்சிலேட் கிறிஸ்டல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டொமேட்டோ வந்து அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஸ்டோன்ஸாக நம்மளுக்கு உருவாகி வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிஸ்டின் யூரியான்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது சிஸ்டின் பிளட்டில் வந்து நம்மளுக்கு சிஸ்டின் அம் அந்த அமினோ அசிட் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நம்மளுக்கு செக்ரிஷன்ஸும் நம்மளுக்கு இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு யூரின் வழியாக அது வந்து ஜாஸ்தியாக நம்மளுக்கு வெளியேறவும் செய்யும் அப்படி இருக்க கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த சிஸ்டின் இருக்க பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய கிட்னியில் போய் நம்மளுக்கு வந்து ஸ்டாக்னண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அது ஸ்டாக்னண்ட் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னாலும் நம்மளுக்கு சிஸ்டின் ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஸ்டோன்ஸும் நம்மளுக்கு வந்து பிளாக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்திவிடும் ஸ்டோன்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு நிறையா அதனுடைய சைஸஸும் அதனுடைய ஷேப்ஸும் நம்மளுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இப்போ ஒரு சில ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இரெகுலர் ஷேப்பில் இருக்கும் ஒரு சிலது ஒரு சிலது ஸ்பைக்ஸ் மாதிரி வச்சுருக்கும் முள் முள்ளாக வச்சுருக்கும் ஒரு சில ஸ்டோன்ஸு இப்போ ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகி வரப்போ நம்மளுக்கு பெயின் மட்டும்தான் சாதாரணமாக வலி மட்டும்தான் நம்ம பேஷண்ட் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு வந்து ப்ளீடிங் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி வந்து இருக்காது பட் இந்த இர்ரெகுலர் ஸ்டோன்ஸும் ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய சர்ஃபேஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பு எட்ஜஸ் எல்லாமே இருக்கும் அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த யூரேட் யுரேட்டர் யூரினரி பிளாடர்ல எங்கேயாவது போய் நம்மளுக்கு டச் ஆகுது யுரேட்டர் நம்மளுக்கு ஃபோர் எம்எம் தான் இருக்கும் பட் ஸ்டோன்ஸ் வந்து ஃபோர் எம்எம்ஐ தாண்டி நம்மளுக்கு இருக்கு அந்த சைஸை விட நம்மளுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ட்ராவல் பண்ணி மேல இருந்து கீழ் நோக்கி நம்மளுக்கு வர்றப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த சைடில் இருக்கக்கூடிய வால்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு கீறி விட்டுரும் அதனால நம்மளுக்கு யூரின் போறப்போ நம்மளுக்கு ஒரே பிளட்டாக நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும் யூரின் போகிறப்போ நம்மளுக்கு ரத்தம் வந்து கசிய ஆரம்பிக்கும் இதனால தான் நம்மளுக்கு பிளட் வருது அதே மாதிரி ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பெயின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பெயின் வந்து ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முதுகுல மட்டும்தான் வலி வந்து இருக்கும் அதே மாதிரி முதுகுல இருந்து ஒரு சில பேர்த்துக்கு தொடை இடுக்கு வரைக்கும் வலி வந்து ட்ராவல் ஆகி வந்து உள்ளுக்குள்ள இறங்குற மாதிரி இருக்கும் அப்படியே கால் ஃபுல்லா ஒரு சில பேர்த்துக்கு வலிக்கும் முதுகோட சேர்த்து கால் வரைக்கும் ஃபுல்லா வலிக்கும் அடிவயிறு ஒரு சில பேர்த்துக்கு சேர்த்து வலிக்கும் இதெல்லாமே ஸ்டோன்ஸ்னால நம்மளுக்கு பெயின் வந்து ஏற்படும் எதனால நம்மளுக்கு அந்த பெயின் பின்னாடி முதுகுல இருந்து முன்பகுதி வருது அப்படின்னா அந்த ஸ்டோன் வந்து நம்மளுக்கு யூரேட்டர்ல இருந்து நம்மளுக்கு முன்னோக்கி நம்மளுக்கு டிராவல் பண்ணி வரதுனாலதான் நம்மளுக்கு இந்த மாதிரியான பெயின் வந்து நம்மளுக்கு இருக்கும் அதே மாதிரி பேர்னிங் சென்சேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் தாங்க முடியாத எரிச்சல் வந்து இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே அறுவை சிகிச்சை தான் நிரந்தரமான தீர்வுன்னு இருக்காங்க அப்படி கிடையாது மூலிகை மருந்துகளுக்குள்ளே சாதாரணமாக ஸ்டோனை போட்டு வச்சாவே கரைஞ்சிரும் அதே மாதிரி அந்த மூலிகை மருந்துகளை நம்ம இன்டர்னலாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாலும் ஸ்டோன்ஸ் வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் முற்றிலும் கரைச்சி நார்மலாக கியூர் பண்ணிடலாம் திரும்ப வராமல் நம்ம பார்த்துக்கலாம் நிகழ்ச்சிகளை முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் டாக்டர் இணைப்பில் இருக்காங்க உங்களோட கேள்வி என்ன

நான் எதோ நான் யோளோ வெயிட் பண்ண குண்டமா சாப்டாம வெயிட் அப்படிமாக்கு கெயனவே ஆக மாட்டிக்கிறேன் ம் ஓகே இப்போ எல்லாத்துக்கும் வெயிட் தான் ப்ராப்ளம் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிசிஓடி வந்து பிரச்சனையே கிடையாது நானா கேட்டதுக்கு அப்புறம் சொல்றீங்க நீங்க पीसीओடி இருக்கு அப்படினு சொல்லிட்ட முதல்ல ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு வெயிட் தான் பிரச்சனையா இருக்கு ஆனா இதுக்கு முக்கியமா காரணம் என்ன அப்படின்னா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கதனால தான் பாடி வெயிட் போட்டுட்டே போகுது சரியா இப்போ நேச்சுரலாக நம்ம வந்து ஃபுட் இன்டேக் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் நார்மலாக ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வெயிட் போடவே செய்யாது அடிஷ்னலாக நம்ம ஜங்க் ஃபுட்ஸு கொலஸ்ட்ரால் சார்ந்த உணவுகள் அதெல்லாமே நம்ம அடிஷ்னலாக நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் உடைய தன்மை வந்து நம்மளுக்கு குறையும் போது தான் நம்மளுக்கு வெயிட் போட ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸு பிசிஓடி சரியாக நம்மளுக்கு பீரியட்ஸ் வரலை மந்த்லி மந்த்லி நம்மளுக்கு ரெகுலராக வரலை அப்படின்னா உடம்பு வந்து நம்மளுக்கு ஊத்தம் எடுத்து நம்மளுக்கு வெயிட் வந்து நம்மளுக்கு அதிகமாக போட ஆரம்பிக்கும் சரிங்களா இப்போது இதுக்கெலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ப்ராய்லர் சிக்கன்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ணணும் அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கரு முட்டைகளை வந்து நம்மளுக்கு பாதிக்கும் நம்மளோட ஓவரில் இருக்கக்கூடிய அந்த கரு முட்டைகள் நல்லா நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்து அங்கே வந்து நம்மளுக்கு நீர்கள் எல்லாமே நம்மளுக்கு சூழ ஆரம்பிக்கும் அதை தான் நம்ம பிசிஓடி கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு வெயிட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில பேர்த்துக்கு ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் பீரியட்ஸ் வந்து நார்மலாக வர ஆரம்பிச்சிடும் சப்போஸ் பீரியட்ஸ் நல்லா நார்மலாக வர ஆரம்பிச்சிது அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும் ரெண்டுமே நம்மளுக்கு வயசுவோஸாக நம்மளுக்கு நடக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கருஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கருஞ்சீரகம் நல்லா இளவரப்பாக நல்லா வறுத்து வச்சுட்டு அது நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து ஒரு ஒரு கிராம் அளவு இல்லாட்டி ரெண்டு கிராம் அளவு தேனில் குழப்பி கொஞ்சமாக ஹாட் வாட்டரு மிக்ஸ் பண்ணி தொடர்ந்து அதை ரெகுலராக காலையில் ஒர்க்கை நைட்டு ஒருக்க ரெண்டு வேலைக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க ஒரு மந்த் ஃபுல்லாக குடிச்சிட்டு வாங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் நல்லா கரெக்டாக செகண்ட் மந்த் தேர்ட் மந்த்லேருந்து கரெக்டாக ரெகுலராக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் வெயிட் குறையிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாக்கிங் இந்த மாதிரிலாம் எடுக்கலாம் அதே மாதிரி எப்போதுமே குடிக்கிறப்போ வந்து நல்லா ஹாட் வாட்டராகவே குடிங்க ஹாட் வாட்டராக குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஃபேட் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து மொபிலைஸ் பண்ணி கொடுக்கும் ஃபேட்டெல்லாம் கரைஞ்சி நம்மளுக்கு மொபிலைஸ் ஆகி நம்மளுக்கு வந்து அது எல்லாமே நம்மளுக்கு எனர்ஜியாக யூட்டிலைஸ் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னாலும் நம்மளுக்கு அடிபோஸ்ட் இஷ்யூவில் நம்மளுக்கு ஓவராக ஃபேட் க ஃபேட் டெபாசிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்காது அதே மாதிரி நம்ம நம்ம டெய்லி எடுத்துக்கக்கூடிய கலோரிஸை வந்து நம்ம வந்து பேர்ன் பண்ணி ஆகணும் ஸோ அதுக்காக கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்மளுக்கு தேவை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நார்மலாக உங்களுக்கு பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் என்ன மாதிரிலாம் என்கேஜ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அடி வயிறில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அமுங்கி அதுவும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஓவலேஷனை வந்து நம்மளுக்கு இன்டியூஸ் பண்ணிவிடும் அதனாலேயும் நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும் இது 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 இதை வந்து கருத்தில் கொண்டு தான் இப்போ ஆர்ஜர் ஹெர்பிள் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து யூட்ரஸ் வருமா பண்ணி விடுவோம் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து அவங்களுக்கு ரெகுலராக அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் சப்போஸ் ரொம்ப நாளாக பீரியட்ஸே வரவே இல்லை மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதமா அவங்களுக்கு பீரியட்ஸ் வரவே இல்லை அப்படின்னு அவங்களுக்கும் இந்த வர்மம் நம்ம சிகிச்சை பண்ணி முடித்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் எல்லா விதமான நோய்க்கும் நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது இப்போ பிசிஓடி ப்ராப்ளம் இந்த ஒபீசிட்டி இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது மந்த்லி மந்த்லி நம்மளுக்கு பீரியட்ஸ் நம்ம ஈஸியாக நம்ம வரவும் வச்சிடலாம் பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு வெயிட் ரிடக்ஷன் வந்து ஒன் மந்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் டு ஃபைவ் கேஜிஸ் நல்லா குறைச்சிடலாம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஃபோர் டு ஃபைவ் கேஜிஸ் வரைக்கும் குறைச்சிடலாம் தைராய்டு அசோசியேட்டட் அந்த மாதிரி வந்து ஒரு சில பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபோர்டீன் கேஜிஸ் வரைக்கும் ஒரு மந்த் வரைக்கும் குறைச்சி கொடுத்துருக்கோம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு அவங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் எதுவுமே வந்து இருக்காது அந்த அளவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம வெயிட்டை வந்து ஈஸியாக நம்ம குறைச்சி கொண்டு வந்துடலாம் அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் லார்ஜி ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்தாது ஓகே நிகழ்ச்சியோடய அடுத்த அடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் ஹலோ

என்னம்மா வேற என்ன பண்ணுது தூக்கம் நல்லா வலி இருக்கு நடு முதுகல வலி இருக்கா நடு முதுகலை கலக்க வலி இருக்கு உம் குனிஞ்சு நிமுற முடியுதா ஈஸியா என்னம்மா ஈசியா குனிஞ்சு நிமிர முடியுதா கஷ்டமா இருக்கா ஈஸியா சரி ஓகே விருந்துக்கிறது பெரிய சரி ஓகே இது வந்து ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா முதுகு தண்டுவடம் இருக்குது பார்த்தீங்கன்னா எல் ஃபோர் எல் ஃபைவ் அங்கே வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்கலாம் ஏஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா டிஸ்க் பல்ஜியும் தாண்டி நம்மளுக்கு ஒன்று டிஸ்க் டெஸிகேஷன் இருக்கலாம் இல்லாட்டி டிஸ்க் ஹெரினியேஷன் இருக்கலாம் இல்லாட்டி டிஸ்க் வந்து ஓவர் கூட நம்மளுக்கு இருக்கலாம் சரியா இப்போ சாதாரணமாக ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸில் பார்த்தீங்க தான் நம்மளுக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்கும் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு டிஸ்க் பல்ஜு ப்ரொட்ரூஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி குனிஞ்சு நிமிர முடியல இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது அதே மாதிரி கால் ஃபுல்லாக அவங்களுக்கு இந்த கெண்ட சதையெல்லாம் வீக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி ஒரு நரம்பு இழுத்து பிடிச்சி வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இப்படிலாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்க் டெசிகேஷனாக இருக்கும் இல்லாட்டி டிஸ்க் ஹெரினியேஷனாக இருக்கும் இது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு எலும்பும் வயசு ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கோன் விழுக ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா நேச்சுரலாகவே நம்மளுக்கு கோன் விழுக ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஏஜ் ஏஜஸ்லலாம் நம்மளுக்கு வலி நம்மளுக்கு ஏற்பட்டுது அப்படின்னா ஒவ்வொரு வர்ட்டி ப்ரவும் நம்மளுக்கு ஓவர் ஆக ஆரமிச்சிடும் இல்லாட்டி உள்ளே உள்ள இருக்கக்கூடிய இது ஃப்ளூயிட் எல்லாமே நம்மளுக்கு சுத்தமாக நம்மளுக்கு வறண்டு போய் நம்மளுக்கு ட்ரையாக இருக்கும் அப்படி இல்லாட்டி அதோடைய நியூக்ளியஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த நியூக்ளியஸ் வந்து அடுத்த எலும்போடைய நியூக்ளியஸ் அடுத்த டிஸ்கை எல்லாத்தையும் நம்மளுக்கு கம்ப்ரெஸ் பண்ணி விட்டு நர்வ் கம்ப்ரெஷன்ஸை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா இருக்கலாம் அதை தொடர்ந்து தான் உங்களுக்கு அந்த கால் ஃபுல்லாவே உங்களுக்கு வலி வந்து இருக்கு அப்பப்போ உங்களுக்கு முதுகுல பெயின் இருக்கு மு கீழே குனிஞ்சு நிம்மற முடியல இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா முதுகு தண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அது வந்து நம்மளுக்கு நரம்பை போட்டு தான் நம்மளுக்கு கால் மரத்து போறது கால் வலி நர்வ் கம்ப்ரெஷன் வந் நர்வ் வந்து அந்த இதுலேருந்து பிரிஞ்சு நம்மளுக்கு ரெண்டு காலுக்குமே நம்மளுக்கு நரம்பு பிரிஞ்சு அது வழியாக தான் நம்மளுக்கு வரும் அங்கே மேலே நம்மளுக்கு தடைபடுறதுனால தான் அங்கே கம்ப்ரெஷன் நம்மளுக்கு ஏற்படுறதுனால தான் கீழே நம்மளுக்கு கால் ஃபுல்லா நம்மளுக்கு வலிக்குது கால் ஃபுல்லாக மரத்து போகிற மாதிரியான ஒரு சிம்டேஷன் சிம்டம்ஸ் வந்து இருக்கு இதுக்கு வந்து நம்ம முதுகு பகுதிகளில் நம்ம கடிவசதி சிகிச்சை பண்ணிட்டு முதுகு எலும்புகள் நல்லா வலிமையாகிறதுக்கு உள்ளுக்குள்ள மூலிகை மருந்துகள் கொடுத்துட்டு தான் இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு வீக்கம் இருக்கு ரொம்ப அந்த கெண்ட வலி இருக்கு வீக்கம் இருக்கு அப்படின்னா வீக்கத்துக்கு வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா சுக்கு இருக்கு பார்த்தீங்களா அது நல்லா பவுடர் பண்ணிட்டு முட்டையோட வெள்ளைக்கருளை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கெண்ட சதை எங்கெல்லாம் நம்மளுக்கு வீக்கம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் நல்லா கரெக்டா பத்து மாதிரி போட்டுட்டு வாங்க அப்ளை பண்ணிட்டு வாங்க பண்ணிட்டு காலையில எந்திரிச்சோன்னே வாஷ் பண்ணிட்டு ஹாட் வாட்டர் வச்சு நல்லா ஒத்தனை கொடுத்து குளிச்சிடுங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு டூ டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு வீக்கம் வந்து நல்லாவே குறைஞ்சிரும் வீக்கம் நல்லா ஒரு ஒன் டேல நல்லா குறையணும் அப்படின்னா எங்களோட ஆர்ஜர் ஹெர்பில் மருத்துவமனையா டயபெட்டிக்ஸ் மெடிசன்ஸ் எல்லாமே இருக்கு அதை எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் நம்மளுக்கு வீக்கம் குறைஞ்சிரும் இல்லாட்டி நெருஞ்சல் முள் இருக்கு பார்த்தீங்களா நெருஞ்சில் முள் இல்லாட்டி நெருங்கல் செடி பச்சையான நெருஞ்சல் செடி அதை வச்சு நல்லா கஷாயம் பண்ணி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு வீக்கம் வந்து குறைஞ்சிரும் பெயின்லாம் ரொம்ப இருக்கு அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய வர்ம சிகிச்சை கடிவசதி சிகிச்சை அதையும் சேர்த்து எடுத்துட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பெயின் வந்து உங்களுக்கு மீட்டாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் முதுகு எலும்பு முதுகு தண்டுவடம் எல்லாமே நம்மளுக்கு நல்லா பலமாக ஆரம்பிச்சிது வலிமையாக ஆரம்பிச்சிது அப்படின்னா வழி உங்களுக்கு திரும்ப வரவே செய்யாது அந்த அளவுக்கு ஆர்ஜேஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் இருக்குது ஆர்ஜேஆர் ஹெர்பல் மருத்துவமனை கோயம்புத்தூர்லேயும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய ஆர்ஜேஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது அங்கே மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்கள்லேயும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது கர்நாடகா பாண்டிச்சேரி ஆந்திரா தெலுங்கானா எல்லா இடத்துலையும் எங்களுடைய மரு மருத்துவமனை இருக்குது ஆந்திரா தெலங்கானாலலாம் பார்த்திங்க அப்படின்னா பதினைந்துக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது இன்றைக்கு நம்ம கிட்னியில் இருக்கக்கூடிய கற்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் கிட்னியில் ஒன்ஸ் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிட்ட பிறகு நிறைய பேர் நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்கன்ற நான் நிகழ்ச்சியோட தொடக்கத்துலேயே சொன்னேன் ஒன்ஸ் ஆப்ரேஷன் பண்ண பிறகு இரண்டு முறை மூன்று முறை பண்ணவங்களை கூட நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க திரும்ப திரும்ப எனக்கு ஸ்டோன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி கிட்னியில் தொடர்ச்சியாக ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை திடீர்னு கூட ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாக இப்போது ஸ்டோன்ஸ் நிறைய பேர் வந்தும் கிட்னி ஃபெயிலியர் நிறைய பேர் சந்திச்சிருக்காங்க இப்போ ஸ்டோன்ஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சாதாரணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க பட் அந்த கிட்னிக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸை எல்லாத்தையும் வந்து எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு சைடில் நம்மளுக்கு லேப்ரோஸ்கோப்பி வழியாக நம்மளுக்கு ஹோல் போட்டு அதை ட்ரில் பண்ணி அந்த ஸ்டோன்ஸை வந்து நம்மளுக்கு கட் டவுன் பண்ணி தான் நம்மளுக்கு எடுப்பாங்க கரைச்சி எடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிட்னி வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன செல்ஸ்னால நம்மளுக்கு உருவாகியிருக்கும் அது பேர் நம்மளுக்கு நெஃப்ரான் சொல்லி நெஃப்ரான் கண்டிப்பாக நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகிட்டு அது நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகி அது வந்து நம்மளுக்கு ஸ்கார் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறம் கிட்னி வந்து அப்படியே ஆக ஆரம்பிச்சிடும் அட்ரோஃபி சுருங்க ஆரம்பிச்சிடும் சுருங்க ஆரம்பிச்சது அப்படின்னா கிட்னி வந்து நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு ஃபங்க்ஷன் பண்ணும் அப்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கிட்னியினுடைய செயல்திறன் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் குரியாட்டின் நம்மளுக்கு அதிகப்படியாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சு நம்மளுக்கு கிட்னி ஃபெயிலியர் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் பெரிய ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு பிளாக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து கிட்னியினோட ஃபங்க்ஷனை வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணி விட்டுச்சு அப்படின்னா உடனே நம்மளுக்கு அக்யூட்ரினல் ஃபெயிலியரும் நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு மூணு தடவை ஸ்டோனுக்கு சர்ஜரி பண்ணி திரும்ப திரும்பவும் நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வருது அப்படின்னா கிட்னியை வந்து நம்ம மோ மோர் அர்லஸ் நம்ம ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நம்ம டாம் நம்ம தொடர்ந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம ஏதாவது நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அதனுடைய செயல்திறன் நம்மளுக்கு குறஞ்சி போய் நம்மளுக்கு க்ரியாட்டின் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் ஸ்டோன்ஸ்னால் எத்தனை பேர் வந்து ரீனல் ஃபெயிலியர் ஆகி எத்தனை பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்றது நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குது அதனால ஸ்டோன்ஸை வந்து நம்ம சாதாரணமாக நம்ம நினச்சிடக்கூடாது ஸ்டோன்ஸ் வந்தது அப்படின்னாலும் அது இயற்கையாக நார்மலாக தண்ணி குடிச்சாவே நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு கரைய ஆரம்பிக்கும் கிட்னியில் நம்ம மைக்ரோலித்ஸ்ன்னு சொல்லுவோம் மைக்ரோலிட்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எம்எம் ஒரு எம்எம்க்கு குறைஞ்சி ரெண்டு எம்எம் அந்த மாதிரி கணக்கில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸை தான் நம்ம மைக்ரோலிட்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மைக்ரோலிட்ஸ் எல்லாமே தண்ணி குடிச்சாவே நம்மளுக்கு வாஷ் அவுட் ஆகி நம்மளுக்கு ஒன்று வெளியே போயிடும் அப்படி இல்லாட்டி அதுவே வந்து நம்மளுக்கு டிசால்வ் ஆக ஆரமிச்சிடும் பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து நம்ம மூலிகை மருந்துகள் குடி கொடுத்து உள்ளே வந்து நம்ம கொடுத்து அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம கரைச்சி நம்ம வெளியேற்றணும் அதே மாதிரி நம்மளுக்கு மூலிகை மருந்துகள்லேயே வந்து பவர்ஃபுல்லான மருந்துகளும் நம்மளுக்கு இருக்குது ஸ்டோன்ஸ் ஒரு சில ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பெருசாக இருந்தது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு உடஞ்சி ரெண்டு மூணு பீசஸாக நம்மளுக்கு உடஞ்சி நம்மளுக்கு வெளியேற்றக்கூடிய மூலிகை மருந்துகளும் நம்மளுடைய மருத்துவமனையில் இருக்குது ஸோ அந்த மாதிரி வைத்தியம் நம்ம பண்ணி தான் ஸ்டோன்ஸை வந்து நம்ம சரி பண்ணி கொண்டு வரணும் அது இல்லாமல் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி ஸ்டோன்ஸை வந்து நம்ம எப்படியும் க்ரஷ் பண்ணி அதை வெளியெடுப்பாங்க எடுப்பாங்க இல்லாட்டி அப்படியே நம்ம வெளியெடுப்பாங்க இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு கிட்னி நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு டேமேஜ் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நாள் நம்மளுக்கு டேமேஜ் ஆக தான் செய்யும் அது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் டு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிவியர் டேமேஜ்க்கு நம்மளுக்கு கொண்டு போய் விட்றோம் அதனால எப்போதுமே வந்து ஸ்டோன்ஸ் வந்து நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கவே கூடாது நேச்சுரலா இயற்கையாவே நம்ம ஸ்டோன்ஸை வந்து நம்ம வெளியேற்றுறப்போ எதுக்கு நம்ம தேவையில்லாமல் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி மற்ற பக்க விலைகளும் நம்ம வந்து ஏற்படுத்தி வச்சுக்கணும் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மூலிகை மருந்துகள் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே ஸ்டோன்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது ஒரு மேட்டரே கிடையாது ஈஸியாக அது கரைஞ்சி வந்துடும் ஏன்னா சாதாரணமாக பேஷண்ட் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டோன்ஸ் வந்து வெளியே வந்தது எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பாங்க இல்லையா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துக்குள்ளே ஒரு நாள் நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னாவே அடுத்த நாள் அந்த ஸ்டோன்ஸ் வந்து இருக்காது ஃபுல்லாக உங்களுக்கு டிசால்வ் ஆயிரும் கரைஞ்சிரும் அந்த அளவுக்கு மூலிகை மருந்துகள் வந்து ரொம்ப வலிமை வாய்ந்த மூலிகை மருந்துகள் ஸ்டோன்ஸை வந்து வெளியவே நம்மளுக்கு கரைச்சி கொடுக்கறதுனால அது உள்ள நம்ம இன்டர்னலாக எடுக்கும் போதும் உள்ள இருக்கக்கூடிய அந்த கிட்னில இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு கரைச்சி கொடுத்துரும் ரெண்டே வாரம் தான் எப்படியும் ஸ்டோன் பேஷண்ட்ஸ் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்து பெயினோட வந்து ஸ்டோன் இருக்கு அப்படின்னு தானே வருவாங்க மருத்துவமனைக்கு திரும்ப ஒரு ஒன் மந்த் கழிச்சு இல்லாட்டி டூ வீக்ஸ் தாண்டி அவங்க மெடிசன்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்து எடுத்ததுக்கு அப்புறம் வந்து திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்லுவோம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்டோன்ஸ் எல்லாமே டிசப்பியர் ஆகிருக்கும் கிட்னி ஃபுல்லாக நார்மல் ஃபங்க்ஷனிங் நல்லா நார்மல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரிப்போர்ட்ஸே கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் ஸ்டோன்ஸுக்காக நல்ல சிறப்பான மூலிகை சிகிச்சை மருத்துவம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா சளி பிடிச்சிட்டு இருக்கு அடிக்கடி நுரையீரலில் சளி பிடிக்குது ஆஸ்மா தொந்தரவு வீசிங் தொந்தரவு சைனசடிஸ் தொந்தரவு இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா ரிப்பீட்டடாக அவங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து சளி இனிமேல் பிடிக்காத அளவுக்கு அவங்களோட பாடியோட இம்யூனிட்டியை வந்து நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணி அதை அதிகப்படுத்தி கொடுத்துறதுனால ஸ்டோன்ஸ் வந்து அவங்களுக்கு திரும்ப ஃபார்ம் ஆகாது அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் அவங்களுக்கு குறைவாக இருக்கிறதுனால அந்த சால்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றாமல் உள்ளுக்குள்ள ஸ்டோன்ஸ் வந்து உருண்டு தரண்டு ஸ்டோன்ஸ் வந்து உருவாகுது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து கிட்னியினுடைய ஃபங்க்ஷன்ஸ் அதனுடைய செயல்திறனை நம்ம அதிகப்படுத்தி விட்றப்போ திரும்ப ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி அப்நார்மலாக எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மெடிசன்ஸு எல்லாத்தையும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து மூலிகை மருந்துகள் அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் அதுக்கேற்ற மாதிரியான ஏதாவது ஒரு நோய் இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிறப்போ இந்த மாதிரியான உங்களுக்கு டெபாசிஷன்ஸ் உள்ளுக்குள்ள வந்து கிறிஸ்டல் டெபாசிஷன்ஸ் இருக்க போகிறது கிடையாது அந்த வாய்ப்பும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து அவாய்ட் ஆயிரும் அப்படி இருக்கப்போ நீங்கள் மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கப்போ உங்களுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸும் உங்களுக்கு இருக்கவே செய்யாது முழுமையாக உங்களுக்கு சரியாகவும் செய்யும் உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு வராமலும் இருக்கும் இப்போ அதே மாதிரி இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஸ்டோனை கரைக்கிறது மட்டும் இல்லாமல் திரும்ப உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அந்த ஸ்டோன் உருவாக்கம் வந்து இல்லாத அளவுக்கு மற்றைய உறுப்புகளை வலிமைப்படுத்திடுவோம் மற்றைய உறுப்புகளோட செயல்திறனை அதிகப்படுத்திடுவோம் அதனால ஸ்டோன் வந்து அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாலும் கியோரோ ஆகிடும் அதே மாதிரி திரும்ப நம்மளுக்கு வராமலும் இருக்கும் ஓகே நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் மேம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்கள் பேர் என்ன இந்நேம் கார்த்திக் மேம் ஏஜ் தேர்ட்டி மேம் ஓகே ஃபைன் சார் கேள்விகளை கேட்கலாம் வணக்கம் ஹலோ ஆ வணக்கம் மேம் சுகர் சரி ஓகே அது வந்து எனக்கு போஸ்ட் போஸ்ட்பேடியில் வந்து மாட்டேங்குது எவ்வளவு இருக்கு போஸ்ட் முன்னாடி முன்னாடி 110 இருக்கு மேம் சரி அந்த 3 மாசத்துக்கு இருக்கக்கூடிய சக்கரை அளவு

டோட்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கு ஃபுல்லா எல்லாமே ஓகே சுகரும் ப்ராப்ளம் இருக்கு சுகர் ப்ராப்ளம் வந்து சரி பண்ணிடலாம் சுகர்னால வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா வேற ஏதாவது கை கால் எரிச்சல் மரத்து போறது அந்த மாதிரி எதுவும் இருக்கா பாத எரிச்சல் இருக்கு சரி ஓகே 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 ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் நேரில் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் லெவல்ஸ் எல்லாத்தையும் நல்லா குறைச்சிடலாம் சரியா இப்போ சுகர் அப்படின்றது ஒரு பிரச்சனையே கிடையாது ஓகேவா இப்போ சுகர் ஃபஸ்ட்டு நம்ம குறையிறதுக்கு நம்ம மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த டிசென்ட்ரி லூஸ் ஸ்டூல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து குளுக்கோஸ் லெவல்ஸ் நம்மளுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு ஏற்படும் ப்ளஸ் இவங்களுக்கு வந்து கோவிட்னால எடுத்துக்கக்கூடிய மெடிக்கேஷன்ஸ்னால இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது பட் இந்த மெடிசன் எடுக்கிறப்பயே நம்மளுக்கு அதுவும் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் நார்மலாக நம்ம வந்து இந்த மலை வேம்பு இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய இலையை வந்து நல்லா காய வச்சு நம்ம பவுடர் பண்ணி அதையும் ஒரு டூ ஸ்பூன் சாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வந்தாலும் நம்மளுக்கு சுகரும் நல்லா குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி கை கால் எரிச்சல் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு அடிக்கடி நம்மளுக்கு லூஸ் மோஷன் போகிறதும் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும் ரொம்ப உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து மூணு தடவை தடவைக்கு மேலே போகுது ரொம்ப டயர்ட்னஸ் ஆகுது அப்படின்னா சிம்பிளாக வந்து மாதுளம் பழம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதனுடைய மேல் தோல் ஃபுல்லாக அந்த அவுட்டர் கவரிங் ஷெல் மாதிரி இருக்கும்ல அந்த கவரிங் மட்டும் அது மட்டும் எடுத்துக்கோங்க அந்த தோல் ஃபுல்லாக ஒரு பழத்தோடைய தோல் ஃபுல்லாமே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அது நல்லா வந்து தண்ணி நல்லா ஊற்றி குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சிருங்க அப்படின்னா தான் அது நல்லா திக்காக அதனுடைய எசன்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு இறங்கும் நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடும் அதோட கொஞ்சம் ரெண்டு தூண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சோண்டு சீரகம் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் கஷாயம் மாதிரி நல்லா அவிச்சு அவிச்சு அந்த சாரை வந்து நல்லா புளிஞ்சு ஒரு கால் டம்ளர் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி எம்எல் இல்லாட்டி ஃபிஃப்டி எம்எல் அளவு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிசென்ட்ரி டயரியா இந்த மாதிரி எந்த தொந்தரவு இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிடும் ஏன்னா நல்லா அது வந்து அந்த குடல் வந்து நல்லா விரிஞ்சு கிடக்கிறத எல்லாமே சுருக்க சுருக்கணும் நல்லா அவங்களுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு மோஷன் போகிற இது அது எல்லாமே அவங்களுக்கு நார்மல் பண்ணிடும் குடலோட மொட்டிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கப்போது தான் நம்மளுக்கு டயரியா டிசென்ட்ரி எல்லாமே போகும் அதுவும் சம் நம்மளுக்கு சரியாயிடும் அதே மாதிரி வாதம் வந்து நம்மளுக்கு குறையணும் தன்னளவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி டிசன்ட்ரி டயரியா எல்லாமே நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும் அதையும் நம்ம வந்து சரி பண்ணணும் அதே மாதிரி இந்த சுகர் எல்லாமே நம்மளுக்கு வந்து பித்தத்தினால வரக்கூடிய வியாதிகள் பித்தம் வந்து நம்ம நல்ல அதுவும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் அதுவும் வந்து நம்மளுக்கு தன்னிலையில் நல்லா கொண்டு வர வரைக்கும் நம்ம வைத்தியம் வந்து நம்ம எடுத்துகிட்டே வரணும் இதெல்லாம் பண்ணோன்னா தான் நம்மளுக்கு டயபெட்டிஸ் வந்து நம்மளுக்கு முழுமையாக நம்மளுக்கு க்யூர் ஆகும் அந்த பித்தம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு யூரின் போகிறப்ப மொதல் அவங்களுக்கு எரிச்சல் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை தாண்டி அவங்களுக்கு வந்து பைமோசிஸ் கண்டிஷன் வந்து இருக்குது சுகர் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுச்சு அப்படின்னாவே அது வந்து சரியாயிரும் சர்க்கன்ஸேஷன் பண்ண தேவை கிடையாது சர்ஜரி எதுவும் பண்ண தேவை கிடையாது அதே மாதிரி இப்போது மற்றைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா கூடவே சேர்ந்து ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவங்களையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பாக சுகர் ஹெச்பிஏ ஒன்சி லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ்குள்ளே கண்டிப்பாக குறைச்சிடலாம் அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய சுகருக்கு டானிக் அதை வந்து எடுத்துகிட்டு வர்றப்போ எம்டி ஸ்டாமக்ல நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் ஒரே மாதத்தில் சுகர் வந்து உங்களுக்கு நார்மல் பண்ணி கொடுத்துடலாம் போஸ்ட் ப்ராண்டியலில் வந்து டூ செவன்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு சொன்னீங்க இல்லையா எவ்வளோ மாத்திரை மாத்திரை மருந்து சாப்பிட்டு குறையாத சுகர் எங்களோட மூலிகைச்சாரில் வந்து எத்தனையோ பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு குறைச்சி கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு நல்ல வலிமை வாய்ந்த மூலிகை சாறுகள் எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பிள் மருத்துவமனையில் இருக்குது அது தொடர்ந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க ஆனால் கண்டிப்பாக அவங்களோட ஹச்வி ஒன் லெவல்ஸும் உங்களுக்கு நார்மல் ஆயிரும் சுகர் அப்படின்றதுக்கு நம்ம பயப்படவே தேவை கிடையாது இருபது வகையான நீரிழிவு நோயும் நம்மளுக்கு தீரக்கூடியவை தான் அப்படின்னு சொல்லி சிதர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியான மூலிகை மருந்துகளையும் அவங்களே கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக செஞ்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படினாவே போதுமானது சர்க்கரை வியாதிக்கு நம்ம பயப்படவே தேவை கிடையாது அதே மாதிரி நம்ம உணவு பழக்க முறைகளை வந்து நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படினாலும் ஈஸியாக நம்ம வந்து ஷுகர் நம்ம பின்னாடி நம்ம வர விடாமல் நம்ம பார்த்துக்கலாம் சப்போஸ் வந்தது அப்படின்னாலும் அதை நம்ம வந்து க்யூர் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்து லைஃப்பை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கலாம் இப்போது நல்ல சுகர் வந்து நல்லா நம்மளுக்கு நார்மலாக இருக்கணும் அப்படின்னா நல்ல சாப்பாடு வந்து வாய்க்கில் போட்டு நல்லா வாய் மூடி காற்று உள்ள அளவுக்கு நல்லா மென்று சவைச்சு அந்த உணவை வந்து நல்லா கூலாக்கி உமிழ்நீரோட நல்லா கலந்து நல்லா கூலாக்கினதுக்கப்புறம் நம்ம விழுங்கணும் அப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு டைஜஷன் வந்து வயிற்லையும் நம்மளுக்கு ஈஸியாக நடக்கும் குடலில் அப்ஷப் குடலில் வந்து உறிஞ்சக்கூடிய தன்மையும் நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி க்ளுக்கோஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்சுலினோட நம்மளுக்கு பைண்ட் ஆகி நம்மளுக்கு ஆற்றலாம் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய களுக்கோஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிளைகோஜனாக நம்ம லிவர்ல வந்து எனர்ஜிக்காக நம்மளுக்கு ஸ்டோர் ஆகியிருக்கும் இது எல்லாமே இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும் இது மூலிகை சாறு வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாமே நார்மல் ஆயிடும் ஒவ்வொரு காம்ப்ளிகேஷன்ஸாக ஃபுல்லாக குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி சர்க்கரை வியாதி வந்து நம்மளுக்கு திரும்ப வராத அளவுக்கு நம்மளுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும் ஓகே நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் இது மேடம் சரி okay.

நம்ம நாடி பாக்குறது மூலமாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அல்சர் இருக்கா வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படின்றது சரியா அது கேட்டுற மாதிரி கரெக்டாக நீங்க மெடிசன் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே வயிறு வலி எல்லாமே சரியாயிடும் வயிறில் புண்ணு இருக்கும் மேல் வயிறில் வயிறு வலி இருந்தது அப்படின்னா வயிறில் புண்ணு இருக்கும் அடிவயிரில்ல வலி இருந்தது அப்படின்னா ஒன்று குடல்குள்ள புண்ணு இருக்கும் இல்லாட்டி மோஷன் கான்ஸ்டிபேட் ஆயிருக்கும் சைட்லலாம் பெயின் இருக்குது அப்படின்னா ஒன்று லிவர்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும் இல்லாட்டி அப்பண்டிக்ஸ் ஏதாவது பிரச்சனை இருக்கும் சரியா அதே மாதிரி இந்த சைடில் நம்மளுக்கு பெயின் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து மோஷன் நம்மளுக்கு கட்டினதுனால மலச்சிக்கல் பிரச்சனைனால ஒரு சில பேத்துக்கு பெயின் இருக்கும் அதே மாதிரி ஒரு சில பேத்துக்கு யூரின் அடைச்சிட்டு இருந்தது அப்படின்னாலும் ஒரு சில பேத்துக்கு பெயின் இருக்கும் மண்ணீரல் நம்மளுக்கு வீங்கி போயிருந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு பெயின் இருக்கும் ஒரு சில பேருக்கு பான்கிரியாஸ் இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் பெயின் இருக்கும் பெயின் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம் உள்ள என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வயிற்று பகுதிகளில் அங்கங்கே நம்மளுக்கு பெயின் இருக்கிறத பற்றி நம்ம வச்சு கரெக்டாக ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம் இது என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நீங்கள் எந்த எண்டோஸ்கோப்பி எதுவுமே நீங்கள் எடுக்க வேண்டாம் கரெக்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்ட் நேரில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத டாக்டர்ஸ் நாங்களே ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் இப்போ எங்களோடய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது எங்களாலும் சிகிச்சை எடுத்துக்கலாம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான மூலிகை சிகிச்சைகள் தான் கொடுக்குறோம் எல்லா இடத்துலையும் நாடி பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம நோயை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி மருந்துகள் எல்லாமே மூலிகை மருந்துகள் காயக்கற்ப மருந்து மருந்துகள் சேர்ந்து தான் மருந்துகள் தயார் பண்ணி வச்சுருக்கோம் எல்லா மருந்துகளுக்கும் லைசன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அதனால நம்மளுக்கு பக்க விளைவு எதுவுமே நம்மளுக்கு ஏற்படுத்தாது தொடர்ந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் மட்டும் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா காம்ப்ளிகேஷன்ஸையும் சரி பண்ணி கொடுத்துர்லாம் அதே மாதிரி இந்த பக்குவாதம் லெஃப்ட்டு கை கால் நம்மளுக்கு வரலை அப்படின்னா அதுக்கு சேர்த்து நம்ம வர்ம சிகிச்சையும் சேர்த்து பண்ணுவோம் அதே மாதிரி அதுக்குரிய சிகிச்சையும் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த நிலைமைக்கு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம் அந்த அளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் வந்து எங்களோட மருத்துவமனையில் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் கை இப்படியே இழுத்துட்டு போயிடும் கை வந்து வராது டம்ளர் கூட பிடிக்க முடியாது அவங்களால வந்து ட்ரெஸ் கூட மாற்றிக்க முடியாது குளிக்கக்கூட முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையிலலாம் இருப்பாங்க அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய கை ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு கொண்டு அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துக்கு லார்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்கு ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு டாக்டர் வந்து ஒன் ஆர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்குமே தெளிவான முறையில் பதில் நன்றி நன்றி தேங்க்யூ நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் வேறு ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தான் கிட்டிகாக்களின் பாய் ஃபுல்